ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தை திருநாள் அன்றைக்கி நகரத்தார் முறைப்படி எப்படி அவங்க கோலம் போடுவாங்க, பானை சட்டி விளக்கு எல்லாத்துலேயும் எப்படி கோலம் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தை திருநாள் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி தெரிவிக்கிற விதமாக நாலு நாள் திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். நகரத்தார் முறைப்படி எப்படி கோலம் போடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பச்சரிசி மாவு. பச்சரிசி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு பவுலில் மஞ்சளை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது கலவடை, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிள்ளையார். இது வெள்ளிலையும் வச்சுருந்தாங்க, பித்தளையிலையும் வச்சுருப்பாங்க. இந்த விளக்குக்கு பேர் மாட விளக்கு. இந்த மாட விளக்கு நமக்கு ரெண்டு தேவை. இந்த தட்டு வந்து விளக்கு சட்டி மூடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற பானை வந்து முறிப்பானை. இது ரெண்டு பானை யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று வெண்பொங்கலிட இன்னொன்று சக்கரை பொங்கலிட யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த பானைக்கு முறிப்பானை அப்படின்னு பேர்னா, இந்த பானைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று இருக்கும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது விளக்கு சட்டி. ஃப்ரண்ட்டில் நேரோவாக, பேக்கில் ப்ராடாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சாமி வீட்டுக்குள்ளே வைப்பாங்க, நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சாமானுக்கு தான் இப்போ நம்ம கோலம் போட போகிறோம். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது முள முந்திரி கடவுளான விநாயகரை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். அதன்படி இப்போ நம்ம பொங்கல் சாமானுக்கு கோலம் போடுறதுக்கு மட்டும் நம்ம விநாயகர் பெருமானுக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சு விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிப்போம். நம்ம கோலம் இப்போ மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, இது வந்து மாட விளக்கு. இது ரெண்டு தேவைப்படும், மேலே ஒரு மஞ்சள் கீழே ஒரு மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்கிறோம். இது வந்து அவங்க நார்த்தர் முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இலையில் இந்த மாட விளக்கு பிள்ளையார் எல்லாம் வச்சு படைச்சாங்களே இலை, அதை கொண்டே அரைவீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோலம் போட போகிறது விளக்கு சட்டி. விளக்கு சட்டி வந்து பித்தளை வெள்ளி, ஆதி காலத்தில் வெள்ளிலலாம் வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரெண்டு மாதிரி சில்வர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல, ஹரிபரியாக இருக்கு இல்லையா, அதனால் இப்போது இப்படியும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து விளக்கு சட்டிக்குள்ளே கோலம் போடுறோம். இதுக்கு பேர் வந்து முக்காளி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஃபாலோயர்ஸ்க்கு தெரியும், நம்ம ஏற்கனவே புளியார் நோம்பு வீடியோ, நகரத்தாரோட ட்ரெடிஷனான நடுவீட்டு கோலம் அதெல்லாம் போடும்போது நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பேர் முக்காளின்னு பேர். சென்ட்ரல் ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போட்டு சுற்றி ரெண்டு பக்கமும் புள்ளி குத்துவாங்க, ரெண்டு வரிசை புள்ளி வரணும், அதுதான் மெயின். இதில் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் வித் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக ஒயிட்லேயும் போடலாம். இது கையில் வச்சோன்னா கொஞ்சம் ப்ராடாக வரும், இப்போ பட்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், அதனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த விளக்கு சட்டி விளிம்பில் வந்து ஒயிட் ஒன்று எல்லோ ஒன்று, அந்த மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக போடுறேன்ல, இந்த மாதிரி போடுவாங்க. இந்த விளக்கு சட்டிக்குள்ளே நகரத்தார் என்ன வைப்பாங்கன்னா, ஏழு இல்லை ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் காய்கறிங்களை உள்ளே வைப்பாங்க. அதில் வந்து தேங்காய், பிள்ளையார் விளக்கு, மாட விளக்கு சொன்னேன் இல்லையா, அந்த விளக்கு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ இன்பிட்வீன் ஆல்டர்னேட்டிவாக எல்லோ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி இப்போ நம்ம கோடு போட்டுட்ருக்கோம் விளிம்பில். இதுக்குள்ளே என்னென்ன வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, பிள்ளையார் ஒன்று வைப்பாங்க, மாட விளக்கு, அவரைக்காய், அதாவது தட்டை பித்தங்காய் அப்படின்னு சொல்லுவோம், அது கிடைக்காத பட்சத்தில் அவரைக்காய், கத்திரிக்காய், வெத்தலைப்பாக்கு, ஒரு மூடி தேங்காய், கர்ணக்கிழங்கு, பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் இதுக்குள்ளே வைப்பாங்க. ஒரு எண்ணிக்கை இருக்குது, ஒரு அஞ்சு ஏழு ஒம்பது அந்த மாதிரி எண்ணிக்கைப்படி இதுக்குள்ளே வைப்பாங்க. விளக்கு ஏற்றினபடியே இதுக்குள்ளே வைப்பாங்க, அந்த பிள்ளையார் அந்த மாட விளக்கு எரியும் அப்படியே அதுக்குள்ளே, அது அந்த நான் சொன்னேன் இல்லையா இன்க்ரீடியன்ஸ் அந்த ஏழு பொருட்கள் அது எல்லாமே இதுக்குள்ளே வைப்பாங்க. அது கொஞ்சம் நேரம் காயிட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த விளக்கு சட்டியை வந்து எரியும் போதே விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அப்பையிலேயே மூடி வச்சுருவாங்க. அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதுலேயும் நம்ம நடுவீட்டு குளத்தில் போடுவோம் இல்லையா முக்காளி, அதே தான் இதுலேயும் நம்ம போட போகிறோம். ஒயிட் வித் எல்லோ ரெண்டு ரவுண்ட் வந்து சர்க்கிள் வரணும், அவ்வளோதான். இது நம்ம கையில் வச்சா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், இந்த மாதிரி பட்ஸு யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக அழகாக அப்படி இருக்கும், அதனால் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். யூஸ்வலி நம்ம கோலம் போடும்போது நம்மளோட மோதிரம் விரல் இருக்குல்லையே அதில் தொட்டு தான் போடுவோம், நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியே இதுலேயும் அந்த விளிம்பு இருக்கு இல்லையா, அதுக்கும் அதேமாதிரி நம்ம ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக போடுவோம் ஒயிட் அண்ட் எல்லோவில். இந்த விளக்கு இருக்கு இல்லையா மாட விளக்கு, பிள்ளையார் எல்லாம் நம்ம உள்ளே வச்சோம்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே அவங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொம்பளை பிள்ளை இருந்தால் கொப்பி கொட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நான்வெஜ் எடுப்பாங்க அன்றைக்கி காலையில் பொங்கல் பண்ணிவிட்டு, அன்றைக்கி மத்தியானத்துக்கு நான்வெஜ் எடுப்பாங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் கொப்பி கொட்டுறதுன்னா. ஆம்பளை புள்ளையெல்லாம் இருந்தால் கிளிக்கி வச்சு அம்பு விடுறது அப்படின்னு ஒன்று செய்வாங்க. அப்போ போய் கிளிக்கின்னு ஒன்று இருக்கும், அது வந்து கொலுசு மாதிரி சத்தம் கொடுக்கும், இப்படி பெரிய ராடு மாதிரி இருக்கும், அது போய் வாழை மரத்தில் குத்துவாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நகரத்தாரில் செஞ்சுட்டு வர்றது. இந்த விளக்கு சட்டியில் இருக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து அப்புறமா மாட்டுக்கு தானமாக கொடுப்பாங்க.
இந்த விளக்கு சீட்டி எடுக்கும்போது அவங்க செவ்வாய், வெள்ளி, அஷ்டமி, நவமி இதெல்லாம் இல்லையா அப்படின்னு பார்த்து தான் எடுப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விளக்கு சட்டி இருக்குல்லையே அந்த கோலம்லாம், அந்த அஷ்டமி நவமிலாம் பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க. சிலர் வந்து அவங்கவுங்க குலதெய்வல் கோவில் அந்த மாதிரி இருக்கும், அங்கே போய் பொங்கிடுவாங்க. மறுபடியும் இந்த விளக்கு சட்டி அது எல்லாத்தையுமே சேர்த்து பொங்கிடுவாங்க. கொஞ்சம் இந்த கோலம் போடும்போது கைப்படாமல் இந்த மாதிரி பார்த்து எதவா போடணுங்க. இது நல்லா காயட்டும். நம்ம அடுத்து முறிப்பானைக்கு எப்படி பொங்க போடுறது, கோலம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரெண்டு பானை யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று வெண்பொங்கல், இன்னொன்று சக்கரை பொங்கல். வெண்பொங்கல் பானை பெருசாக இருக்கும், சக்கரை பொங்கல் பானை சின்னதாக இருக்கும். நம்ம இஷ்டம்தான். இதே இதில் தான் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அவங்க பொங்கல் வைப்பாங்க. வந்து ஒரு புள்ளி அப்படிம்பாங்க, அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்க பசங்க, அதுங்க ஒரு ஃபேமிலி, ஒரு புள்ளி. அந்த ஒரு புள்ளிக்கு ஒரு சக்கரை பொங்கல், ஒரு வெண்பொங்கல். அதே மாதிரி அவங்க மாமியார் மாமனார் ஒரு புள்ளிக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த மாதிரி வைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பானையிலேயே ஒரு ஒரு புடி அரிசி எடுத்து போட்டும் செய்வாங்க. ஏன்னா நிறைய சக்கரை பொங்கல் வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது. அதனால் இப்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பானையில் எத்தனை புள்ளி இருக்கோ அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு புடி எடுத்த அரிசி, அந்த சக்கரை பொங்கல்லையே அப்படி ஒரு உலக்கு அரிசியில், அப்புறம் அவங்கள எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படி அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முறிப்பானையில் மேலே ஒரு ஒயிட் லேயர், கீழே ஒரு ஒயிட் லேயர், கொஞ்சம் கேப் விட்டு போட்டு பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சைடில் ஓடி போயிருக்கல, அதெல்லாம் ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க. அதுதான் சொன்னேன், கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்டர்னேட்டிவாக ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் நம்ம ஒயிட் பெயிண்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி இந்த ஒயிட்டிங்கில் பெயிண்டிங் கொடுக்கணும். இந்த காஞ்சக்கப்புறம் இந்த பானையோட விளிம்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சள் கொத்து கட்டுவாங்க. அந்த விளக்கு சட்டி இருக்கு இல்லையா, அதுலேயும் மஞ்சள் கொத்து கட்டுவாங்க, இதுலேயும் மஞ்சள் கொத்து கட்டுவாங்க. இந்த மஞ்சள் கொத்து வந்து இதில் கட்டிட்டு நம்ம இதில் தான் பொங்கல் இட போகிறாங்க. இது அப்போ நம்ம ஒயிட் போட்டோம், இப்போ அதே மாதிரி எல்லோ பெயிண்ட் பண்ணுறோம். ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணோம். ரெண்டு பானையிலையும் இதே மாதிரி பண்ணி வச்சுக்குவாங்க. ஆதி காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புள்ளிக்கு ஒரு பானை அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாலஞ்சு அந்த காலத்துலாம் ஒரு ஆறு ஏழு பசங்க இருப்பாங்க. அப்போது ஆறு பானை ஒரு குடும்பத்துக்கு, ரெண்டு பானைங்கும்போது ரெண்டு பானை வரும், விளக்கு சட்டி வரும். ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி அஷ்டமி நவமி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நல்ல நாள் அன்னைக்கு அவங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு விளக்கு சட்டிக்கு கோலம் போட்டாலே அது கொஞ்சம் காஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு சைடில் நம்ம பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் அந்த சட்டிக்கு, பொங்கடுற சட்டிக்கு போகலாம். விளக்கு சட்டிலையும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்லையே அதே மாதிரி ரெண்டு சர்க்கிள் போட்டுட்டு ஒரு ஒயிட் ஒரு எல்லோ ஆல்டர்னேட்டிவாக நம்ம பெயிண்டிங் பண்ணணும். பாருங்கள், நான் சொல்கிறேன். சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு புள்ளிக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வெண்பொங்கல் சட்டி, ஒரு சக்கரை பொங்கல் சட்டி, ஒரு விளக்கு சட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படியே பார்க்கும்போது ஜாயிண்ட் ஃபேமிலியாக செய்யும்போது உங்களுக்கு எத்தனை வரும், ஒரு ஆறு ஏழு சட்டி வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க ஒரே நல்லா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் ஒரு 15 டேஸ் பிஃபோராகவே ஒரு ஒரு சட்டிக்காக கோலம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் ஒரு பொங்க பானை, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பொங்க பானை, ஒரு விளக்கு சட்டி, கடவுளை மூடி இப்படியே எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு ஸ்டெப்பாக நம்ம போட்டோம். நம்ம வீடியோவில் ஏற்கனவே பொங்க இடுறதுக்கான பொங்க கோலம் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அந்த பொங்கல் கோலத்துக்கு மேலே தான் அவங்க அடுப்பு வைப்பாங்க, அடுப்பு வச்சு பொங்கலிடுவாங்க. அந்த கோலத்துலேயே உங்களுக்கு தெரியும் எத்தனை பானை வைக்க போகிறாங்க. நாலு பானை வைக்கிறாங்கன்னா அந்த கோலத்தில் சென்ட்ரலில் 4 டிவிஷன் இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவாக இப்போ பெயிண்ட் பண்ணிட்டோம் இல்லையா எல்லோ, இப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட்டு. இந்த மாதிரி வடிஞ்சிருக்கத ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். நம்ம என்ன, நம்ம அந்த இடத்துலையும் நம்ம கோலம் போட போகிறோம். ஸோ அந்த இடத்த நம்ம ஈரமாக இருக்கும்போதே தொடச்சிக்கலாம். இப்போது ஒரு சென்டரை வந்து நம்ம 3 டிவிஷனாக பிரிக்க போகிறோம். இந்த விளக்கு சட்டியில் ஒரு ஒயிட் கோடு போட்டு ரெண்டு நெளி ஈவனாக போட்டுட்டு அதை ஒட்டினாப்புலேயே இன்னொரு ஒயிட் கோடு, ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்தில் நெருங்கினாப்பில், ரொம்ப கேப் இல்லாமல் நெருங்கினாப்பில் போடணும். இதே மாதிரி ஒரு 3 டிவிஷன் பார்த்திங்கன்னா நம்ம 3 டிவிஷன் வரணும், அந்த மாதிரி இதை போடணும். இந்த 3 டிவிஷனுக்கு இன்பிட்வில் நம்ம கோலம் போட போகிறோம். கடைசியில் இந்த ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சின்ன ட்ரையாங்கிளாக அதுக்கு கலரிங் எல்லோவில் கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ 3 போட போகிறோம். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏன்னா விளிம்புலாம் நம்ம பெயிண்டிங் பண்ணுறது வந்து காஞ்சிருச்சுன்னா உதிர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து கைப்படாமல் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க. இந்த இது நான் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 1 மணி நேரம் ஆச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு. நான் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால்தான் உங்களுக்கு இவ்வளோ இதுவாக தெரியுது. ஆனால் ரொம்ப பொறுமை வேணும் இது அழகாக பண்ணுறதுக்கு. இப்போ ஓடலை பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ரொம்ப வடியாது. நம்ம இப்போ 3வது லேயர் போடுறோம் அந்த விளக்கு சட்டியில். இந்த மாதிரி 15 நாளைக்கு முன்னாடியே அவங்க ஒவ்வொரு விளக்கு சட்டியிலையும் பொங்கடுற செம்புலையும்
கோலம் போட்டு பத்திரமாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுவாங்க. பசங்க வந்து தொடாத அளவுக்கு எடுத்து வச்சுருவாங்க. பொங்கல் அன்னைக்கு அதை எடுத்து அவங்க செய்வாங்க. இப்போ நம்ம கலரிங் பண்ணிட்டோம். இந்த விளக்கு சட்டியில் என்னென்ன வைப்போம் அப்படிங்கிற சொல்லியாச்சு. பொங்கல் ட்ரெஸ் செம்பிளையும் அவங்க கட்டுவாங்க. இப்போ பாருங்கள் சென்டரில் பார்த்தீங்களா, மூணு ட்ரையாங்கிள் இத்தனோட தெரிது பாருங்கள், அந்த அளவுக்கு வச்சுட்டு சென்ட்ரலையும் நம்ம நடுவீட்டு கோலத்தில் போடுவோம் இல்லையா, முக்காலி அதை தான் போட போகிறோம். நம்ம எப்படி வேணாலும் எது வேணாலும் பண்ணலாங்க. இந்த ரெண்டு புளி வரிசை குத்துறோம் பாருங்கங்க, அதுதான் மெயின். ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக ரெண்டு வருஷம் கம்பல்சரியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம போடுற கோலம் அதெல்லாம் நம்மளோட இன்னோவேட்டிவ்ஸ் தான். சில இதை மட்டும் பாரம்பரிய முறைப்படி அப்படி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். பொங்கல் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி அடுப்பில் வச்சுட்டு வெள்ளி விளக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. மாட விளக்கு வெளியிலையும் இருக்கும், பிள்ளையாரும் வெளியிலேயே இருக்கும். இப்போ நம்ம முறிவிடுற செம்பு இருக்கு இல்லையா, முறிப்பானை, அந்த செம்பில் நம்ம கோலம் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு செடியில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதுக்கே முறிப்பானன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிஷன் தெரியுதா உங்களுக்கு, கோடு இந்த செம்பில், இதே மாதிரி விளக்கிடுற செட்டி வெள்ளியில் இருக்கும். நம்ம கோலம் போட தேவையில்லை, வெள்ளியிலேயே அது கோலம் டிசைன் பண்ணியே வாங்கியிருப்பாங்க. அதுதான் வெள்ளி செட்டியில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த மூணு லேயர் கோடு தெரிந்து பாருங்கள், இந்த லேயர் கோடு கீழே பிளாக்காக தெரிந்து பாருங்கள், அதனால தான் இதுக்கு பேர் நான் முறி செம்பு அப்படின்னேன். இப்போ நம்ம மூணு சைடு நம்ம போட்டுட்டோம். இதோட பேஸ் வந்து விளிம்பில் கீழே படாமல் நம்ம ஒரு பிளேட் வச்சு கவுத்து வச்சுக்கலாம். பிளாக் கலராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது அது. இந்த பிளாக் கலர் வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் நமக்கு, அது எப்போவுமே அந்த செம்பில் இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் வச்சு நம்ம முக்கலிட போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னலாக வைக்கிறது, அதனால் பொங்க பானையில் உள் பக்கம் நம்ம வைக்க மாட்டோம், ஏன்னா பச்சரிசி பொங்க போகிறோம் இல்லையா, அதனால் உள் பக்கம் வைக்கிறது இல்லை, அவுட்டில் மட்டும்தான். இந்த பொங்கல் இடுற அன்னைக்கு சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதோடு அவங்க ஏழு வெஞ்சனம் வைப்பாங்கங்க நகரத்தார். ஒன்று கத்திரிக்காய் காரக்குழம்பு, இன்னொன்று கர்ணக்கிழங்கு, அதாவது புடி கர்ணை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த கர்ணை காரக்குழம்பு, பரங்கிக்காய், நாட்டு பரங்கிக்காய் இருக்கு இல்லையா, அது காரக்குழம்பு. இந்த மூணு குழம்பு வைப்பாங்க. வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சொலகு. ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக நகரத்தார் யூஸ் பண்ணுறது. இதில் தான் நான் பொங்கல் இலை படைப்பாங்கன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த படைச்ச இலையை இது மேலே வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமா பிடிச்சி எடுத்துகிட்டு போய் சாமி வீட்டுக்குள்ளே வைப்பாங்க. இந்த பொங்கல் இந்த சொலகு மேலே படைச்ச இருக்குதுலேயே அந்த குழம்புகள் ஏழு வஞ்சனும் சொன்னால, அது சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாம் வச்சு, மாட விளக்குன்னு ஒன்று காமிச்சோம் இல்லையா, மாட விளக்கு, பிள்ளையார் எல்லாமே அதில் வச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த விளக்கு எரியும் போது அப்படியே பத்திரமா கொண்டு போய் அரை வீட்டுக்குள்ளே, அதாவது சாமி வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிட்டுட்டு அப்புறமா அதில் இருக்கிறத தான் எடுத்து நம்ம விளக்கு செட்டிக்குள்ளே வைப்போம். நான் அதுவும் உங்களுக்கு அந்த முழுமையான பதிவையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கார்னரில் எட்ஜில் முக்காலி போட்டோம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது நடுவீட்டு கோலம். இது ரெண்டும் இந்த சொலகுல போடணும். இப்போ ட்ரெண்டியாக வரனால ஒரு சிலத்த பிளாஸ்டிக்கில் வருது இப்போ ட்ரெண்டியாக சொலகு. இது மாதிரி இது வந்து இங்கே சொலகு வந்து முரம்னு சொல்லுவீங்க, இந்த சொலகு வந்து பிளாஸ்டிக்கில் ட்ரெண்டியாக வருது. இப்போ அதுலேயும் ஒரு சிலர் போடுறாங்க, அது வந்து நல்லா ஸ்டக்கியாக நல்லா உடனே ஸ்டிஃபாக நின்றுக்கும் இந்த மாதிரி நம்ம கோலம் போடும்போது. இது பாரம்பரியமாக உள்ள சொலகு, இதில் போடும்போது இப்படி தான் வரும். நமக்கு நான் இந்த நடுவீட்டு கோலம் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதுவும் நான் காமிக்கிறேன். நம்ம கோலம் எப்படி வேணாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில், ஆனால் புள்ளி குத்துறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ட்ரெடிஷ்னலாக அவங்க அதை தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், இந்த சொலகளை தான் இலையில் இந்த ஏழு வெஞ்சனங்கள் சொன்னேன் பாருங்கள், மூணு குழம்பு சொன்னேன் இல்லையா, கத்திரிக்காய் காரக்குழம்பு, பரங்கிக்காய் காரக்குழம்பு, எண்ணெய்கிழங்கு காரக்குழம்பு, இந்த மூணு குழம்பையும் வைப்பாங்க. அடுத்து நாலு வெஞ்சனம் வைப்பாங்க, அது நாலு வெஞ்சனம் தட்டைப்பீர்த்தங்காய். தட்டைப்பீர்த்தங்காய் கிடைக்கல அப்படின்னா அவரைக்காயை அவிச்சு கொட்டி தாளித்து எடுத்து வைப்பாங்க, வாழைக்காய் அவிச்சு கொட்டி தாளித்து எடுத்து வைப்பாங்க, சக்கரை வள்ளி கிழங்கு அதுவும் அவிச்சு கொட்டி தாளித்து எடுத்து வைப்பாங்க. நாலாவதாக நம்ம வைக்கிறது மூணு பொரியல், மூணு குழம்பு பார்த்துட்டோம். அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது பிளாக்காய் கூட்டு. பிளாக்காங்கிறது ரா ஜாக் ஃபுட், அப்படி சின்னதாக இருக்குல்ல பேபி ஜாக் ஃபுட், அதுதான் அந்த பிளாக்காய் கூட்டு. அந்த பிளாக்காய் கூட்டு எப்படி வைக்கிறதுங்கிற ட்ரெடிஷ்னல் வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நான் அதோடய லிங்க்கு தரேன். அந்த பிளாக்காய் கூட்டும் இதில் வைப்பாங்க. இப்போ பிளாக்காய் கிடைக்கல, சென்னை அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க அப்படி கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டுக்கறி வைக்கணும்னு புடலங்காய் கூட்டுக்கறி, சவுச்சவ் கூட்டுக்கறி அந்த மாதிரி கூட்டு வைப்பாங்க. இப்போ நம்ம முக்காலிட்டு மேலே முக்காலிட்டுருக்கோம், கீழே நடுவீட்டு கோலம் போட்டிருக்கோம், அதிலெலாம் வந்து ட்ரெடிஷ்னல் படி அது போடுறதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இது கிளியராக உங்களுக்கு தெரியுதா, இதை வந்து நம்ம நாலு பக்கமும் தேர் கட்டை போட்டுட்டு நம்ம வந்து டாட் வச்சுட்ருக்கோம், டூ லைன் டாட், அதுதான் இதில் மெயினு. உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது ஒரு இமேஜ் ரைட்டாக நடுவீட்டு கோலம் மாதிரி தெரியும் வியூவர்ஸ். நம்ம இதோட ஃபியூல் டீட்டெயில் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நகரத்தார் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழம்பு வெஞ்சனெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருவாங்க.
இப்போ நம்ம கோலம் போட்டுட்ருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பாக போட்டுட்ருக்கோம் இல்லையா, இதுவும் அதேமாதிரி ஒயிட் அண்ட் எல்லோவில் நம்ம ஸ்ட்ரைப் போட போகிறோம். இதுக்கு பேர் கலவடை. இந்த கலவடைக்கு மேலே தான் விளக்கு சட்டி வைப்பாங்க. முன்ன ரெண்டு கலவடை சொன்னேன், மொத்தம் மூணு கலவடை சொன்னேன் இல்லையா. இதில் ஒன்று விளக்கு சட்டிக்கு, இன்னொன்று பொங்க பானைக்கு, இன்னொன்று சக்கரை பொங்கல் வைக்கிறது. மூணு பானைக்கும் மூணு நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நம்ம மூணுக்கும் போடணும். நான் ஒன்று தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம பொங்க பானையில் அந்த வெஞ்சனங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வெஞ்சனங்கள் பொங்குற டைம் இருக்கும். அது வந்து நகர சிவன் கோவிலில் சொல்லுவாங்க இந்த டைமுக்கு தான் பொங்க வைக்கணும் அப்படின்னு. அந்த டைமில் தான் நகரத்தர் அவங்கவுங்க வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த வெஞ்சனங்கள் எல்லாம் நான் சொன்னால ஏழு வெஞ்சனங்கள் இது எல்லாமே பிஃபோராகவே அவங்க செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு டிஃபனும் அந்த மாதிரி ஏதாவது டைமிங் மிஸ் வந்து அவர் பத்து மணி அந்த மாதிரினா டிஃபனும் முன்னாடியே செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அவங்க அடுப்புலேயும் கோலம் போடுவாங்க நகரத்தார். நான் சொல்கிறேன், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா விளக்கு செட்டி பண்ணோம் இல்லையா, அதில் இந்த மூணு டிவிஷன் விட்டமே அதில் இந்த மூணு புள்ளி கோலம் நான் போடுறேன். நம்மளோட இன்னோவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சென்டரில் ஏதாவது ஒரு கோலம் போடணும், அது அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆப்டாக ஏதாவது மூணு கோலம் போட்டால் ஓகே. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவங்க டிஃபன் அதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருவாங்க. டைமிங் ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் டைம் அட்ஜஸ்டாக இருந்தால் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லையா பிஃபோராகவே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு இந்த குழம்பு வெஞ்சனெலாம் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த குழம்பு வெஞ்சனும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், படைச்சக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அந்த பொங்கல் அடுப்பு இருக்கு இல்லையா அதையும் தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதுலேயும் கோலம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நடுவீட்டு கோலத்துக்கும் சாமி ரூமில் இருக்கும் பொங்க கோலங்கிறது நம்ம எங்கே படைக்கிறோமோ பொங்கல் அந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல விறகடுப்பில் மண்ணை கொட்டி விறகடுப்பை வச்சு பொங்கிடுறது பாரம்பரிய முறை. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் ஸ்டவ்லேயே வைக்கிறாங்க. ஸோ கேஸ் ஸ்டவ்வில் கோலம் போட்டு அந்த கோலம் மேலே வச்சு பொங்கிடுவாங்க. இப்போ நம்ம மூணு கோலம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த விளக்கு செட்டியில் பார்க்குறீங்க. இது மூணு அப்படியே காயட்டும், நம்ம எடுத்து வச்சிடலாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த எல்லோ இதெல்லாம் நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உங்களோட வேலபிள் கமெண்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம மூணு கோலம் போட்டிருக்கோம், மூணு கோலத்தோட ஷார்ட்டையும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பொங்கல் வச்சுட்டு இந்த குழம்பு வந்து அவங்க படைக்கிறவரைக்கே சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூணு குழம்பு மூணு பொரியல் ஒரு பிளாக்காக கொடுத்து சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. படைச்சக்கப்புறம் தான் அதை சாப்பிடுவாங்க. அதில் இலையில இருக்கிறத கொஞ்சம் வந்து எடுத்து காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம விளக்கு செட்டியில் ஃபுல்லாக கோலம் போட்டு முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொங்க பானையில் நம்ம கோலம் போட போகிறோம். பொங்க பானையில் அதேமாதிரி நம்ம மூணு டிவிஷன் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மூணு கோலம், அது புளி வச்ச கோலம் இல்லை இந்த மாதிரி ரங்கோலி கோலம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் முறைப்படி உள்ள ரங்கோலி கோலம் இந்த மாதிரி கூட நம்ம போட்டுடலாம். போட்டு இதையும் காய எடுத்து வச்சிடலாம். ஆனால் காய வைக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தட்டை கீழே வச்சு கொஞ்சம் குப்பரை கவுத்து போடணும். ஏன்னா இப்போ இந்த அங்கே சைடில் இருக்க பாருங்கள் தட்டை, நான் அதில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா விளிம்பில் இருக்கிறத அந்த கோலம் வந்து காஞ்சிச்சுன்னா உதிர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அதே மாதிரி ரொம்ப பொறுமை வேணும் இதை செய்கிறதுக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் அவங்க நடுவீட்டு கோலம் பொங்க கோலம் அந்த எல்லாமே போடுவாங்க. ஸோ வந்து எனக்கு இது மட்டும் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொங்க கோலம் போடுறதுக்கு எனக்கு இன்னும் ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு. நான் உங்களுக்கு அது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஏற்கனவே, நீங்கள் பாருங்கள். இப்போ ட்ரெடிஷ்னல் முறைப்படி நம்ம பொங்க பானை எல்லாத்தையும் கோலம் போட்டோம். இப்போ ஒரு முறிப்பானைக்கு போட்டிருக்கோம், இதே மாதிரி இன்னொரு முறிப்பானை. எத்தனை ஃபேமிலி இருக்கோ அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவங்க போடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பொங்க பானையில் ஃபேமிலி ஹெட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு உலக்கு வச்சுட்டு மிச்ச ஃபேமிலி இருக்கு இல்லையா அவங்க பசங்க ரெண்டாவது பசங்க மூணாவது பசங்க இல்லை மொதல் பசங்க அந்த மாதிரி ஃபேமிலி பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க பசங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிடிச்சபடி அரிசி எடுத்து கூட அதில் ட்ரெண்டியாக போட்டு பண்ணலாம். ஏன்னா நிறைய சக்கரை பொங்கல் நிறைய வெண்பொங்கல் ஏழு வெஞ்சனங்கிறது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வைக்கும்போது எப்படின்னு எக்ஸிஸ்ட் நிறையா இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி கூட ஷார்ட்டாக நம்ம செய்யலாம். இப்போ சென்ட்ரலில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நான் போட்டுட்டேன், இந்த மாதிரி செய்வாங்க அவங்க. மாட்டு பொங்கல் அன்றைக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா இதே மாதிரி தான் இந்த பொங்க பானை கழுவிடுவாங்க. பொங்கலை எடுத்துகிட்டு இந்த பொங்க பானை கழுவுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே நம்ம மாடை விளக்கு பிள்ளையாருக்கு நம்ம விளக்கு போட்டிருக்கோம், சொலகு எல்லாத்துலேயும் கோலம் போட்டு வச்சுட்டோம். மாட்டு பொங்கலைக்கு அந்த சென்டரில் சொல்லிக்கலையே பொங்க குளம் சென்டரில் மட்டும் மொழிகிட்டு அது சென்டரில் கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றுவாங்க. நான் அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணுவாங்கன்னு. மாட்டு பொங்கல் அன்றைக்கி வெண்பொங்கல் இட்டு அதை மாட்டுக்கு கூட்டு குழம்பாக வைப்பாங்க, எல்லா காய்கறியும் சேர்த்து அதை மாட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு நகரத்தார். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது விளக்கு செட்டி நம்ம ஃபுல்லாக கோலம் போட்டு முடிச்சோம். எவ்வளோ ட்ரையாக காஞ்சி போய் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட உதிரில ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குங்களா. இதே மாதிரி இன்னொரு நம்ம முறிச்சட்டி கலவடை எல்லாத்துக்கும் போட்டிருப்போம். கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் நகரத்தார் முறைப்படி பாரம்பரியமாக நகரத்தார் செய்கிறது. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. சொன்னேன் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பொங்க இடுற இடத்துல பொங்க கோலம் எப்படி போடுவாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுதான் பொங்க இடுற இடம். இந்த இடத்துல கார்னரில் நான் முக்காலிக்கு பதிலாக ஃப்ளார் பேட்டர்ன் போட்டிருக்கேன், கீழே படைக்கிற இடத்துல இலை வரைஞ்சிருக்கேன்.
இந்த பானையில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நான் பேட்டர்ன் மாற்றிருக்கேன். ஸோ அதனால் இந்த கிளிப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் பொங்கல் குளம் போடுவாங்க. கார்னரில் முக்காலிக்கு பதிலாக நம்ம கோலமும் போடலாம். இந்த குளத்தில் நான் முக்காலி போட்டிருக்கேன். கீழே இலை படைக்கிற இடத்துல கோலங்கள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நம்மளோட இனோவேட்டிவாக நம்ம இப்போ ட்ரெடிஷ்னல் எதுனாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க கிளிப் வந்து ரெண்டு பொங்கல் பானை வைக்கிறதுக்கான கிளிப்பு. இது மாட்டுப்பொங்கல் வைப்பாங்களே அதுக்கான கிளிப். உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேலபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.